எல்லாரும் நல்லா கவனிங்க, டோன்ட் லாஃப், புரியுது இல்லையா? யா ப்ளீஸ். மை நேம் இஸ் எம் செந்தாமரை, ஐ அம் கமிங் ஃப்ரம் பெரியவளையம். என் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் ஜெயங்கொண்டம். என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பி, நான் அக்ரி படிச்சிட்டு இருக்கேன், படிச்சு முடிச்சுட்டு பிஎஸ்சி அக்ரி ஆகும். இப்போ என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா? புரியுதா? ஆ, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எப்படி கேட்டு என்ன தெரியல, பத்தாவது பயங்கரம். அப்போ உங்களுக்குலாம் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வேணும் பாருங்க. என்றைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணுறது உண்டா அதுக்கு? ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் கை விட்டுருங்க, நான் பிடிச்சிக்கிறேன். ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? சும்மா தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஒன்றும் சீரியஸ் ஃபீலிங்லாம் ஒன்றும் கிடையாது. தனியாக இருக்கும்போது ஃபீல் பண்ணுவீங்களா? கூட்டமாக இருந்தால் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆ, ஏன் ஃபீல் பண்ணும் இதுக்காக? என்னோட சின்ன பசங்க பாப்பானுக்கு போடும்போது ஃபீல் பண்ணுவேன். உங்களை பாப்பானுக்கு விடுவாங்களா? அதனால் அப்போ மட்டும் ஃபீலிங் வருமா? அந்த ஃபீலிங்லாம் இருக்கக்கூடாது, சரியா? உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம் பாருங்க. இவ்வளோ பேர் இவங்களுக்காக இருக்கீங்களா இல்லையா? எப்படி சொல்லணும்? அதை கைத்தட்டி சொல்லணும். நாங்கள் உங்களுக்காக இருக்கோம்னு சொல்லி. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா வந்து பூக்கடை வச்சுருக்காங்க சார். அப்பா இல்லை, அம்மா பூக்கடை வச்சுருக்காங்க. அம்மா என்றைக்காவது வருத்தப்பட்டது உண்டா இதை பற்றி நினச்சி? என்கிட்ட சொன்னதில் மற்றவங்கள்ட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இப்போ எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த விஷயத்த? இப்போலாம் எதுவும் எடுத்துக்கிறதில்ல, எதுவும் யோசிக்கிறது இல்லை. இப்போ ஃபியூச்சரில் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க? பிஎஸ்சி அக்ரி தான் சார். பிஎஸ்சி அக்ரி படிக்கணும். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? தெரியாதுங்க சார். எம்எஸ்சி அக்ரி தான் படிச்சிருக்கேன். அப்போ உங்களுடைய சீனியர் நான். சரியா? படிச்சலாமா? படிச்சலாம் சார். 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 382. எதில் படிச்சு மார்க் எடுத்தீங்க? எந்த ஸ்கூலில்? செங்கந்தபுரம் ஹை ஸ்கூல். ஹை ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல். தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம் தான் சார். தன்னம்பிக்கையோட 10th 350 மேலே எடுத்திருக்காங்க. இதை விட எல்லாமே நல்லா இருக்கிறவங்க, எல்லா உடல் ரீதியாக எல்லா விஷயத்துலேயும் சரியாக இருக்கிறவங்க ஃபெயில் ஆகிறாங்க. ஆனால் இவங்க தன்னம்பிக்கையோடு படித்து 350 மேலே எடுத்திருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சாதனை! கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கரவழி கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும். பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் தான் சார். அக்ரிகல்ச்சர் தான் பண்ணோம். ஆமாங்க சார். அக்ரி முடிச்ச நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தெரியும் சார், அக்கா சொல்லியிருக்காங்க. 10th 12th முடிச்சுட்டு குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணி எழுதணும் அப்படி சொல்லியிருக்காங்க சார். ஐஏஎஸ் எழுதிடலாம், சரியா? சாதிச்சிடலாமா? சாதிச்சிடலாம், சாதிச்சிடலாம் சார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? செந்தாமரை. செந்தாமரை. இந்த பொண்ணு எந்த டிகிரி படிக்குதோ எனக்கு தெரியாது, அது எந்த டிகிரி வேணாலும் படிக்கட்டும். ஆனால் டிகிரி முடித்து வந்த பிறகு நம்மளோட என்ஆர்ஐஎஸ் அகாடமியில் இந்த பொண்ணுக்கு ஃப்ரீ அட்மிஷன் இப்போ டிக்ளேர் பண்ணுறேன், வச்சுக்கோங்க. சரியா? சரியா? ஃப்ரீ அட்மிஷன், மெட்டீரியல் கூட கிடையாது, எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு ஒரு ஐஏஎஸ்ஸாக உருவாக்கி நான் அனுப்பிச்சி விட்றேன். இவங்க பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி விடுங்க, சரியா? கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸை சொல்லுங்கள். புரியுதா? டிகிரி எந்த டிகிரி வேணாலும் படிக்கட்டும், அதை பற்றியெல்லாம் டிகிரி முடித்த உடனே நேராக வந்துட வேண்டியதான். டோட்டல் ஃப்ரீ தான், புக்கு உள்பட எல்லாம் ஃப்ரீ தான். கண்டிப்பாக நம்ம மாவட்டத்துக்கு ஒரு பெரிய அரசு அதிகாரியாக, முக்கியமாக ஐஏஎஸ் ஆஃபீஸராக இவங்களை அனுப்ப வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, சரியா? அனுப்பிச்சிடலாமா? கைத்தடல் பத்தாதே, நம்ம ஆளுங்களாம் படிச்சிடலாமா? ஏன்னா இவங்க அம்மா பூக்கடை தான் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க, அதில் என்ன பெருசாக வருமானம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. அதனால் எங்கள் நிறுவனம் இவர்களை தத்தெடுக்கிறது, புரியுதா? சப்போஸ் இவங்களுக்கு காலேஜே படிக்க வைக்க முடியலன்னா கூட அதுக்கு நாங்கள் உதவி செய்யவும் தயாராக இருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தை கன்வே பண்ணுங்கள். பேர் என்ன சொன்னீங்க? செந்தாமரை. செந்தாமரை, இனிமேல் பயங்கரமான தாமரையாக பூத்து குலுங்குவாங்க, சரியா இல்லையா? பெரிய பெரிய சாதனைகள் படைச்சி நம்ம மாவட்டத்துக்கு பெரிய பெருமைகள் சேர்ப்பாங்க, சரியா? வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷம். தன்னம்பிக்கையோடு படிக்கணும். அக்ரி தான் படிக்கிறீங்க, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் நல்லா படிக்கணும், சரியா? நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் பரவாயில்ல, நேராக வந்து நின்றுருங்க. டிகிரி முடித்தோடனே திருச்சியில் டிகிரி படிச்சிங்கன்னா டிகிரி படிச்சுக்கிட்டே கிளாஸ் வந்துடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நல்ல ஒரு பதவி வாங்கிடலாம். வாங்கிடலாமா? இன்றைக்கி ஏன் வந்தீங்க?
இது வரைக்கும் வெளி ஸ்கூல்லாம் போய் காம்படிஷன் கலந்து இன்னைக்கு தான் சார் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் தான் சார். அதான் ஏன் வந்தீங்கன்னு கேட்குறது. சும்மா போட்டியில் கலந்துக்கணும், ஃபஸ்ட் டைம் கலந்து ஜெயிக்கணும்னு வந்தேன் சார். கலந்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினச்சிங்க? பரிசுக்காக வந்தீங்களா? அப்போல்லாம் இல்லைங்க சார். அப்போ எதுக்கு வந்தீங்க? நான் இது வரைக்கும் எங்கேயுமே போட்டி கலந்துக்கிட்டது இல்லை. சரி ஃபஸ்ட் டைம் போட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்ச கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணிட்டு வரலாம். அது மூலமாக உங்களோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கண்டிப்பாக பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். வெரி குட். நல்லா செந்தாமரைக்கு நல்ல பலத்த கரவழி ப்ளீஸ். வாங்க வாங்க வாங்க. நம்மளாம் எவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கணும் பாருங்கள். எல்லாருமே செந்தாமரையை பார்த்து பார்த்தீங்களா?